இல்லை மூங்கில் அரிசி உப்புமா எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூங்கில் அரிசியை கழுவி காய வச்சு எடுத்துருக்கேங்க. நான் இதை வறுக்க மாட்டேன், அப்படியே பச்சையாக தான் சேர்க்க போகிறேன். நான் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து ரவா பதத்தில் எடுத்துருக்கேங்க. ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பு 250 கிராம் பிடிக்குங்க. ஒரு ஸ்பூன் கடுகு, 50 நல்லெண்ணெய், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன், 10 முந்திரி பருப்பு, சின்னதாக ஒரு மூடி தேங்காய், 50 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, சின்னதாக கேரட் 1 பொடிசாக நறுக்கியிருக்கேன், 1 பீன்ஸு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு சட்டி காஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு போட்டு கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சோன்னு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் அதிலே போட்டு நல்லா வதக்கிடணுங்க. வதக்கினோன்னே காய்கறியும் அதிலே போட்டு வதக்கணும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கணுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னே முந்திரி பருப்பு தேங்காய் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. வதங்கினோன்னே 3 கப்பு தண்ணி ஊற்றி, தண்ணி கொதிச்சோன்னே மாவு கொட்டி நல்லா கிண்டிடணுங்க. மூடி போட்டு 1-2 நிமிஷம் வேக விடணுங்க. வெந்தோன்னே மூங்கில் அரிசி உப்புமா ரெடிங்க. கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிற வேண்டியதான், அவ்வளோதாங்க. நல்லா டேஸ்டான மூங்கில் அரிசி உப்புமா ரெடி. தேங்க்யூ.